ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபகடந்து கிருஷ்ணன், வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து ஸ்கெடியூல் 7 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஸ்கெடியூல் 6 வரைக்கும் நம்ம வந்து முடித்தாச்சு. இந்த ஸ்கெடியூல் 7ல் இருக்கக்கூடிய பாடங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமான பாடங்கள். ஸோ நீங்கள் ஸ்கெடியூல் 7 இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்ருக்கோங்க, இல்லை இனிமேல் வந்து நீங்கள் எப்போ அந்த ஸ்கெடியூல் 7 படிக்கிறீங்களோ அப்போ அதிக கவனம் இருக்கணும். ஏன்னா அதிகமான மார்க் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் வந்து பார்த்தோன்னா இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்கெடியூல், அது தமிழாக இருக்கட்டும், இல்லை ஜிகேவாக இருக்கட்டும், இல்லை மேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமான மார்க் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம், எப்படி இந்த ஸ்கெடியூல் 7 ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். ப்ளஸ் இந்த லைவ் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸும் நான் வந்து இந்த வீடியோ பதிலே சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சரிங்களா? ஓகே, இதான் வந்து பார்த்தோன்னா ஸ்கெடியூல் 7 லைவ் டெஸ்ட் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் 7 பாருங்கள் என்னென்ன பாடங்கள்ட்டு. ஸோ 10th தமிழில் இயல் 1, 2, 3, ஓகேங்களா, மொதல் 3 இயல் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு 4 இயல் 5 இயல் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ 10th மட்டும் வந்து பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் நமக்கு 3 இயல் தான். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பாடங்கள் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 இயல் தான் இந்த வாரத்தில் நீங்கள் தமிழில் வந்து படிக்க போகிறீங்க. அதே மாதிரி இலக்கணத்தில் வந்து பார்த்தோன்னா அகரவரிசை, ஓகேங்களா. ஓகே, ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள், தமிழ்நாட்டின் மானுட புவியியல். இங்கே பாருங்கள், ஜாகிரஃபியிலே தமிழ்நாடு பேஸ் பண்ணி வரக்கூடிய பாடங்கள் இந்த 2 பாடங்கள் தான். நம்ம 10th ஜாகிரஃபியில் ஒரு 5 லெசன்ஸ் நீங்கள் படிப்பீங்களா, அது வந்து இந்தியன் ஜாகிரஃபி. தமிழ்நாடு ஜாகிரஃபியில் இந்த 2 லெசன்ஸ், இது வந்து யூனிட் 8-9 கவர் ஆகும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான 2 பாடங்கள். இந்த 7 பாடங்கள் படித்தாலே ஜாகிரஃபிங்கிற யூனிட்டே முடிஞ்சு, ஓகேங்களா. இந்தியன் ஜாகிரஃபி 5 லெசன்ஸ், இதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு ஜாகிரஃபி 2 லெசன். இந்த 7 லெசனே மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த 2 பாடங்கள் ரொம்ப 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 கவனமாக படிக்கணும். பாலிட்டியில் வந்து பார்த்தோன்னா சட்டமன்றம் ஆட்சித்துறை, இந்த 2 பாடமும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மத்திய அரசு மாநில அரசு பாடம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th, இது 12th இருக்கக்கூடிய சட்டமன்றம் ஆட்சித்துறைங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதில் இருக்கக்கூடிய விஷயங்களே தான் எலாபரேட்டாக வந்து உங்களுக்கு தியரி டைப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாமே தீம், அதாவது அதை பற்றின ஒரு ஓவர்வியூ அப்படிங்கிறது நீங்கள் 10th நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ சட்டமன்றம் எடுத்துக்கிட்டால் நம்ம குடியரசுத் தலைவர், ஓகேவா, மக்களவை, மாநிலங்கள் இது எல்லாமே வரும். ஆட்சித்துறை அப்படிங்கும் போது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், சபாநாயகர், இவங்களை பற்றிலாம் டீட்டெயிலாக இருக்கும். நம்ம எல்லாமே அங்கே படித்தது இன்ஃபர்மேஷன் தான், கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப இன்டெப்த்தாக போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் இன்டெப்த்தாக படித்தாலும் உங்களுக்கு தியரி டைப்பில் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் அந்த பாடத்தோட டைட்டில் கொடுத்து சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிடும். ஆட்சித்துறைன்னு கொடுத்து கிருஷ்ணபான் கொடுத்தனாலே அது ரிலேட்டட் ஆகக்கூடிய வீடியோஸ் நம்ம எல்லாமே போட்டிருப்போம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா. சரி, ஓகே, ஜிகேல வந்து பார்த்தோன்னா இந்த 4 பாடங்கள், இந்த 4 பாடங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன், எப்போவுமே சிம்பிளிஃபிகேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் மினிமம் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அப்போ சிம்பிளிஃபிகேஷனே கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 பார்ட் நான் நடத்திருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு கான்செப்ட்டும் ஒவ்வொரு பார்ட்டில் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போர்ட் மார் ரூல்ஸாக, அது தனியாக, அப்புறம் ஸ்கொயர் ரூட்டு தனியாக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த க்யூப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில இதில் வரும். ஸோ அந்த ஏரியா ப்ளஸ் இந்த A+B ஹோல் ஸ்கொயர் ஹோல் க்யூப் அந்த மாதிரி ஃபார்மில் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸு. ஸோ இது ரிலேட்டடாக வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ அதனால் வந்து சிம்பிளிஃபிகேஷன் 9 பார்ட் வந்து நீங்கள் பின்னத்தில் வந்தால் எப்படி போடுறது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். ஸோ அந்த 9 பார்ட்டு நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஓரளவு சிம்பிளிஃபிகேஷனில் வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக போடலாம். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, இது எல்லா மேக்ஸ் சாப்டருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்சன்டேஜுக்குள்ளே வரக்கூடிய சம் கூட இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா 70% ஆஃப் 377 ப்ளஸ் 30% ஆஃப் இதிலும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பர்சன்டேஜுக்குள்ளேயும் நம்ம சொல்லலாம், இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் சம்னு சொல்லலாம். எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சிம்பிளிஃபிகேஷன், இப்போ போர்ட் மார் ரூல்ஸுங்கிறது இங்கே மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல நீங்கள் பயன்படுத்துவீங்க. சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் மட்டும் போர்ட் மார் ரூல்ஸ் வராது, ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா சம்மும் டெரிவேஷன்லேயுமே வந்து இந்த போர்ட் மார் ரூல்ஸுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பின்னத்தை எப்படி டெரைவ் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும், ஒரு ரூட் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான், டைட்டிலுக்குள்ளே தான் வரும். இருந்தாலுமே இது எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம், சொல்கிறது புரியுதுங்களா. அதனால் இந்த பாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸ் டாபிக் வந்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், பட் அதுக்கான டைம் எடுத்து நீங்கள் வந்து முடிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஏன்னா மற்றது எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியானது இருக்கிறதுனால, ஏன்னா இப்போ வந்து ஜிகே பாடங்கள் பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் ஆட்சித்துறைங்கிறது அள்ளி அங்கே படித்ததுனால கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். தமிழ்நாடு இயக்க பிரிவுகள், மானுட புவியியல் மட்டும் நீங்கள் அழகாக கவர் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு.
ஸோ தமிழ்லேயும் வந்து பார்த்தோன்னா இயல் 1, 2, 3 அதையும் ஈஸியாக நீங்கள் மூணே மூணு இயல் தான் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு இயல் முடிச்சினாலே நீங்கள் அழகாக முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த வாரம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். ஸோ அதேமாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக்ஸ், ஸோ ஜெனட்டிக்ஸ் வந்து மரபியலில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மொத்தம் 4 வீடியோ பதிவு கொடுத்துருப்பாங்க மேடம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னவோ அது எல்லாமே வந்து வீடியோ பதிவாக கொடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வித் எக்ஸ்பிளனேஷனோடவே பாக்ஸ் டேபிள் புக் பேக் எல்லாமே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த 4 வீடியோ பார்த்து நீங்கள் புக்கில் நோட் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணி படித்தாலே முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மரபியல் டாபிக் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்கெடியூல் 7 டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் படிக்கிறவங்க இதை தெளிவாக படிச்சுக்குங்க. இல்லை நீங்கள் பின்னாடி வரீங்க அப்படின்னா இந்த வாரம் வரும்போது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எது எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஐடியா பண்ணிட்டுனா ஸ்கெடியூல் 7 நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான வாரம், ரொம்ப அழகாக நம்ம இந்த வாரத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? என்ன மார்க் அதிகம் வரக்கூடிய ஏரியா நான் சொல்கிறது புரிதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஃபர்தராக வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து லைவ் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் ஸ்கெடியூல் 7 லைவ் டெஸ்ட் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுக்கு நாளையிலேருந்து லைவ் டெஸ்ட் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இன்னிலேருந்து பார்த்தோன்னா இன்றைக்கி 3 மணிக்கு ராக்கெட் ரிவிஷன். ஸோ அந்த ராக்கெட் ரிவிஷன் என்ன ரிவிஷன் நடக்கும் அப்படிங்கிறது நான் வந்து டெலகிராமில் வந்து மெசேஜாக நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ராக்கெட் ரிவிஷனுங்கிறது ஓவராலாக தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் படித்த பாடங்களில் ஓவராலாக இருக்கும். இப்போ 7th தமிழ், 8th தமிழ் ஓவரால், 6th தமிழ் ஓவரால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி 9 மணிக்கு ஜாகிரபியில் ஒரு ஜிகே லெசன்ஸ் வந்து லைவ் டெஸ்ட் இருக்கும். தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இன்றைக்கி தமிழ் லைவ் டெஸ்ட்டு கிடையாது. தமிழ் லைவ் டெஸ்ட் நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 3 இயல் தானே, அதனால் நாளிலேருந்தே வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் படிக்க டைம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு வெனஸ்டே வந்து பார்த்தோன்னா எப்பவும் போல் 3 மணிக்கு ராக்கெட் ரிவிஷன், 8:30 மணிக்கு தமிழ் இயல் 1, 10th தமிழ் இயல் 1, 9:30 மணிக்கு ஜாகிரபி லைவ் டெஸ்ட் லெசன்ஸ். ஓகேங்களா? அப்புறம் தேர்ஸ்டே வந்து பார்த்தோன்னா எப்பவும் போல் 3 மணிக்கு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ராக்கெட் டிவிஷன் தான். 8:30 தமிழ் இயல் 2, 9:30 வந்து பார்த்தோன்னா ஜிகே சட்டமன்றம், 12th பாலிட்டி. ஓகேங்களா? ஃப்ரைடே அதே மாதிரி தான். ஸோ 10th தமிழ் இயல் 3, 8:30 ஆட்சித்துறை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து பார்த்தோன்னா ராக்கெட் டிவிஷன். அப்புறம் 8:30 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிகே ஓவரால் வந்து உங்களுக்கு ஒரு ஓரல் டெஸ்ட் மாதிரி. ஸோ இந்த வாரங்கள் நீங்கள் படித்த பாடங்கள், ஓகேங்களா, ஸ்கெடியூல் 7 படித்த பாடங்களில் நீங்கள் கொஸ்டின் ஆன்சராக நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. இது வந்து ஓரல் டெஸ்ட்டாக கேள்வி கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது. யாராவது ஒருத்தர் நம்ம டீமில் இருந்தோ நானும் கேள்வி கேட்போம். ஓகேங்களா? ஃபேஸ் காட்டி வீடியோவில் நம்ம வந்து கேள்வி கேட்போம். நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண போகிறீங்க வித்தவுட் ஆப்ஷனில். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 9:30 வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் லைவ் டெஸ்ட். ஓகேங்களா? அது இந்த வாரம் நடக்கும். ஆக்சுவலி லாஸ்ட் 2 வாரம் வந்து சயின்ஸ் லைவ் டெஸ்ட் மட்டும் நம்ம கொடுக்க முடியல. ஓகேங்களா? இந்த வாரம் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒன்றா கொடுத்துடலாம். ஸோ இந்த ஜெனட்டிக்ஸ் பாடங்கள் இல்லாமல் மற்றதும் வந்து சைட் பை சைடு, அந்த ஒளியியல் பாடங்கள் மட்டும், சவுண்டு லைட், இது ரெண்டுமே இந்த வாரத்தில் சைட் பை சைடு வந்து லைட் டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பற்றி அப்டேட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் வந்து லைவ் டெஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒன்று லைவ் டெஸ்ட்டாக வரும், இல்லை நான் வந்து நான் வீடியோவாக கொடுத்து உங்களுக்கு அதில் நீங்களே போட்டு பார்க்குற மாதிரி. ஏன்னா லைவ் டெஸ்ட்டில் வந்து என்னென்னா என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு கொஸ்டின் நம்ம காட்டுறோம், காட்டினதுமே நீங்கள் வந்து வேகமாக போடுறவங்க வேகமாக ஆன்சர் போட்டுருவீங்க, கடை கடை கடன் போட்டுருவீங்க. ஸோ மற்றவங்க டைம் எடுத்து போடுறதுனால நீங்கள் அடுத்தடுத்த சம்முன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சார் நெக்ஸ்ட் சம் போகலாம், நெக்ஸ்ட் சம் போகலான்ட்டு சம் ஆன்சர் ஈஸியாக சீக்கிரம் போட்டவங்க சொல்லுவீங்க. பொறுமையாக போடுறவங்க வந்து என்ன எல்லோரும் கொஸ்டினை காமிச்சதுமே ஆன்சர் டக்கு டக்குன்னு போட்டாங்களே நம்ம போட முடியலையே அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் தாட்டும் அவங்களுக்கு வரும். ஸோ அதனால் இந்த மேக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து நான் யோசிச்சு தான் லைவ் டெஸ்ட் எப்பவுமே நான் கொடுப்பேன். அப்படி லைவ் டெஸ்ட் கொடுக்க முடியலனாலும் வேறு ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து 10 செம் மாதிரி அப்படிமாதிரி அதை ஒரு ஐடியா பண்ணி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அது நான் வந்து லைவாக இல்லாமல் ஆஃப்லைன் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் படிச்சுட்டே இருங்க. மேக்ஸ் சைட் பை சைட் வரும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தருடன் சந்திக்கலாம். இது கிருஷ்ணபகடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.